இது என்ன தெரியுமா, வந்து இப்போ நிறைய நான் வச்சிருக்கிறேங்க வந்து, இதுக்கெல்லாம் பேர் ஸ்லிங்கி. இதுக்கு பிளாஸ்டிக்ல இருக்கு, மெட்டல்ல இருக்கு, பிராஸ்ல இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு நான்கு வகையான ஸ்லிங்கிங் இருக்கு. என்ன பண்ண போறேன், முதல்ல இந்த ஸ்லிங்கி, ஸ்லிங்கினா அப்படி நீள் சுருள், நீள் சுருள் சொல்லலாம் வந்து. இந்த ஸ்லிங்கியை வைத்துக்கொண்டு ஏராளமான சோதனைகள் செய்யலாம். இப்ப இங்க என்ன செய்யலாம், சோதனை செய்ய போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க, இப்ப மேல் படியில வைங்க வந்து, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு, அருமையா இருக்கு பாருங்க. மேல் படியில வச்ச உடனே கொஞ்சம் எடுத்து வைக்கணும் அப்படி, கீழே கொஞ்சோண்டு எடுத்து விடுங்க. அப்படியே ஜம்பாய் வந்து இருக்கு. இப்ப இது வந்து வேகமா ஜம்பாயிட்டு பாருங்க, இன்னொன்னு சின்னது ஸ்மால் சைஸ், அதை வச்சா என்ன பாக்கலாம், திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்கணும், ஒரே இதுல வர்றது இல்ல. இப்ப வந்து இதுதான் போச்சு. இப்ப பாருங்க, அந்த தொடக்க ஆற்றல் வந்து குறை கரெக்டா கொடுக்கணும், அப்பதான் ஈஸியா வரும். இன்னொன்னு போச்சு பாருங்க, அப்படி வந்துருச்சு. இப்ப இத பாப்போம், பிளாஸ்டிக் திரும்பி வைக்கிற பாருங்க, இது ரொம்ப நல்லா வரும் பாருங்க. சூப்பர், என்ன அழகா வந்து பாருங்க, இப்ப அழகா வந்து பாருங்க. இப்ப அதுக்கு இந்த மெட்டல் சிலிங்கி வைக்க போறேன். மெட்டல் சிலிங்கி வைக்கும் போது எப்படி வருது பாருங்க, வந்து நின்று போச்சு. அது என்ன, இது என்ன பண்ணுவோம், இதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரர்ல திரும்ப திரும்ப செய்து பார்த்து எப்ப வருதுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரு பொத்து விழுந்துட்டு பாருங்க. இப்ப சில சமயத்தில் வருது, சில சமயத்தில் வர்றது இல்ல. இத பாருங்க, இது நல்லா வரும் பாருங்க. இது வந்து ஸ்டீல், எப்படி இப்ப வந்து வெவ்வேறு வகையான ஸ்லிங்கியை பத்தி வந்து சோதனை செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஜம்ப் ஆகுது. இப்ப கேள்வி இதுதான், என்ன தத்துவம் இதுல செயல்படுகிறது சொல்லுங்க. ஹேமாலினி, எனர்ஜி கன்வர்ஷன்ல தான், வெரி குட், எனர்ஜி கன்வர்ஷன் தான். எப்படி, என்ன என்ன எனர்ஜி, என்ன எனர்ஜியாக மாற்றப்படுது, எந்த ஆற்றல், பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெடிக் எனர்ஜியா மாறுது. பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெடிக் எனர்ஜியா மாறுது, வேற வேற எனர்ஜி இல்லையா இல்ல. இப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெடிக் எனர்ஜியா மாறுதுன்னு சொன்னீங்க அப்படின்னா, நான் இந்த பேனாவை மேல வைக்கிறேன், பேனாவை தள்ளி விடுறேன், அது ஒண்ணும் ஜம்ப் ஆகி வெளில வரது இல்லை, அங்கேதான் நிக்குது. அப்ப ஏதோ ஒரு மர்மம் எதுல இருக்கு, எலாஸ்டிக் எனர்ஜி. இந்த ஸ்லிங்கில தான் இருக்கு எலாஸ்டிக் எனர்ஜி. இப்ப வந்து திரும்ப வந்து பார்க்க போவோம், எனக்கு தெரியாதுல்ல. இப்ப பிளாஸ்டிக் வைப்போம், இப்ப பாருங்க, ரொம்ப அருமையா வருது, கரெக்ட். அப்படி நின்று இதுக்கு இப்ப மொத்தம் மூணு எனர்ஜி சொல்லிருக்கீங்க, ஒண்ணு பொட்டன்ஷியல் எனர்ஜி சொன்னீங்க, எலாஸ்டிக் எனர்ஜி, கைனெடிக் எனர்ஜி. இப்ப மூன்று வகையான ஆற்றல் இங்க செயல்படும், ஒன்று இயக்க ஆற்றல், நிலையாற்றல் அதாவது அதனுடைய நீள்தன்மையினால் ஏற்படக்கூடிய நிலையாற்றல், அதனுடைய நிலையினால் ஏற்படக்கூடிய நிலையாற்றல். இந்த மூன்று ஆற்றலும் எப்படி இது ஜம்ப் ஆகுது, அதை சொல்லலையா, மூன்று ஆற்றல் செயல்படுகிறது கரெக்ட், ஒரு ஆற்றல் ஒரு ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அதனால லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் மாறா கோட்பாடு. ஒரு கொஞ்சம் எடுத்து, ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காயில்ஸ் எடுத்துருவாங்க வைக்கும் பொழுது பாருங்க, இப்படி வைக்கும் பொழுது இப்ப எலாஸ்டிக் எனர்ஜினால என்ன ஆகுது, இப்ப கிராவிட்டி கீழ் நோக்கி செயல்படுது, இதனுடைய புதிர் பிசன் காரணமா இது இழுக்கிறது. அதே சமயத்தில் விட்டு முடிச்சுங்க, இப்ப இதுக்கு அடுத்து ஸ்டெப்புக்கு வருவதற்கான காரணம் இதனுடைய நிலையாற்றல், எலாஸ்டிக் எனர்ஜி. எலாஸ்டிக் எனர்ஜி டியூட்டி இட்ஸ் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு அடுத்து வரும்போது ஆட்டோமேட்டிக்கா போய்கிட்டே இருக்கு. அப்ப மூன்று வகையான ஆற்றலும் இங்கே சமப்படுத்தப்படுகிறது, இந்த நிலையாற்றல் டியூட்டி இட்ஸ் நிலையாற்றலுடைய நிலையினால் ஏற்படக்கூடிய ஆற்றல், மீள்தன்மையினால் ஏற்படக்கூடிய ஆற்றலானது இயக்க ஆற்றலாக மாறி மாறி இங்கே வருகிறது. இது மேலே இது பார்ப்பதற்கு எளிமையான சோதனை, ஆனா இதுல நிறைய தத்துவங்கள் செயல்படுகின்றது. இதை கண்டுபிடித்தவர் யார் என்றால், இவர் கண்டுபிடித்தவர் ரிச்சர்ட் ஜேம்ஸ். ரிச்சர்ட் ஜேம்ஸ் என்பவர் ஒரு அமெரிக்கன் நேவல் இன்ஜினியர், கடற்படை ஒரு பொறியாளர். ஏன் கண்டுபிடிச்சார் அவர், ஒன்னும் இந்த மாதிரி விளையாடுறது கண்டுபிடிக்கல. அவர் கண்டுபிடிச்சதுக்கான காரணம், கப்பலில் பொருள்கள்லாம் அதிர்ந்து கீழே அப்படி ஆடி ஆடி ஆன்டி வைப்ரேஷன் பாடி, இதை மேல வச்சு அது மேல பொருளை வைக்கும்போது விழாம இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஆனா அது சரியா ஒர்க் அவுட் ஆகல. ஆனா இட் இஸ் வெரி குட் சில்ட்ரன்ஸ் டாய், 1940 கண்டுபிடிக்கப்பட்டது. மாணவர்கள் குழந்தைகள் இது போன்று வாங்கி இந்த ஸ்டெப்ஸ் செய்யணும்னா முக்கியமானது. இப்ப ஏன் சில சமயத்தில் வருது, சில சமயத்தில் வர்றது இல்ல. அப்போ இந்த சிலிங்கினுடைய இயக்கமானது எதை பொறுத்தெல்லாம் அமையும், இருங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அருண் தளபதி, எதை பொறுத்து அமையும் இந்த சிலிங்கி வந்து ஜம்ப் ஆகி வருது இல்லையா, அதோட ஹைட், வெரி குட், எதனோட ஹைட், ஸ்லிங்கியினுடைய ஹைட், அப்புறம் அது செய்யப்பட்ட பொருள், வெரி குட், செய்யப்பட்ட பொருள், மெட்டீரியல், மெட்டீரியல் இருக்கு, இது அந்த மெட்டீரியலினுடைய அடர்த்தி கூடவாக இருந்தால் இது குறையும்,
குறைவாக இருந்தால் இது கூடும். சரி, வேற என்ன இருக்கு? இந்த ஸ்டெப்ஸ்ல ஒண்ணுமே இல்லையா? அனிருத் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டெப்ஸ்ல ஒண்ணுமே இல்ல. ஸ்டெப் பெரிய உங்க வீட்டுல ஸ்டெப்ஸ் இருக்குல்ல மாடிப்படியில, அதுல வச்சா வருமா? அது அனிருத் வராது. ஏன்னா இதெல்லாம் இதனுடைய நீளம் அகல உயரங்கள் இந்த ஸ்லிங்கிக்கு தகுந்த போல அமைக்க வேண்டும். அதை ட்ரையல் அண்ட் எரர்ல ஆப்டிமைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதை வந்து கட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இது அருமையான சோதனை. இதனுடைய தத்துவம் என்ன? ஆற்றல் மாறா கோட்பாடு.